Hi friends, welcome to Tagaval Mayam channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரேஷன் கடைகளுக்கான வேலை வாய்ப்போட இன்டர்வியூஸ் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி நடக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு பேட்ச் வைஸா வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு 250 பேர் அப்படின்ற இதுல வந்து இன்டர்வியூஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 10 மாவட்டங்கள்ல இப்போ ஆரம்பிச்ச இன்னைக்கு கூட வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல என்னென்ன ஆவணங்கள் வந்து கண்டிப்பா கேட்கறாங்க, நீங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்ட டாக்குமெண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து பாக்குறாங்க, எது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, ரேஷன் கடை வேலை வாய்ப்புல 100 மதிப்பெண்ல 50 மதிப்பெண் வந்து நம்மளோட எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 மதிப்பெண் தான் வந்து இன்டர்வியூ மூலமாகவும் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். அதுல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பான இன்டர்வியூக்கே வந்து அலோவ் பண்றாங்க. இல்ல ஒரு சில ஆவணங்கள் இல்ல அப்படின்னும் போது என்ன பண்ணிருந்தாங்கன்னா அப்பவே ரிஜெக்ட் பண்ணி வெளியில வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ நாளைக்கு தான் எங்களோட மாவட்டத்தில் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூக்கே போக போறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 10 மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் வந்து, நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், இப்போ சேல்ஸ்மேனுக்கு வந்து 12th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றனால என்னோட ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு நான் அப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டேன், எனக்கு வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி இன்டர்வியூ இருக்கு, என்கிட்ட ஒரிஜினல் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும். உங்களுக்கு இன்டர்வியூ அன்னைக்கு அதுக்கு முன்னாடி உங்களோட காலேஜ்ல போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதி கொடுங்க, இந்த மாதிரி நான் ரேஷன் கடை வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் இன்டர்வியூக்கு போறதுக்காக என்னோட ஒரிஜினல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா காலேஜஸ்ல வந்து ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க, அதுக்குள்ள நம்ம திரும்ப போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரிஜினல் வந்து கேட்கறாங்க. அப்படி ஒரிஜினல் இல்ல அப்படின்னு போது ஒரு சில இடங்கள்ல அவங்கள ரிஜெக்ட் பண்ணதாகவும் வந்து சொல்றாங்க. ஸோ எவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியும் நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது நம்ம இன்டர்வியூ போறதே வேஸ்டா போயிடும். அதனால கண்டிப்பா ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப நீங்க வந்து பேக்கர் கட்டுநர் பணிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா 10th மார்க்ஷீட் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ஏன்னா ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணும்போது 10th மார்க்ஷீட் அப்லோடு வந்து பண்ணிருப்போம் இல்லையா, அதனால ஆன்லைன்ல அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து கேட்குறாங்க. அதனால உங்களோட 10th மார்க்ஷீட் கண்டிப்பா வேணும். நான் வந்து சேல்ஸ்மேனுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா 12th மார்க்ஷீட் வேணும். ஸோ அவங்களுக்கு 10th மார்க்ஷீட் கூட கேட்கறது இல்லை, 12th தான் கேட்குறாங்க. அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க ஆன்லைன்ல கொடுத்துருப்பீங்க, ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும். அது இல்லாம நான் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க எப்ப வாங்கின பிஎஸ்டிஎம்மா இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்க வந்து கேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி டிசி இதெல்லாம் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியும், நீங்க ஆன்லைன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றத. ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்களோட 10th மார்க்ஷீட் கொடுங்க, உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து இப்போ 10th முடிச்சுட்டு நான் டிப்ளமா முடிச்சுட்டு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க உங்களோட டிப்ளமோக்கான மார்க்ஷீட் அந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து சர்டிபிகேட் வந்து வச்சுக்கோங்க. இது டிப்ளமான்னு கொடுத்துருக்கவங்க மட்டும், 12th முடிக்கல டிப்ளமானா அது மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதையும் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாம இப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது நிறைய பேர்த்திட்ட கேட்கல பட் இருந்தா உங்ககிட்ட எடுத்துட்டு போங்க. ஆன்லைன்ல நமக்கு 100 ரூபீஸ் 150 ரூபீஸ் நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணிருப்போம் இல்லையா, அந்த செலான எதுவும் உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதையும் ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருங்க. எல்லா இடத்துலயும் கேட்கல, ஒரு சில இடங்கள்ல கேட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க பே பண்ணீங்களா இல்லையான்றது உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இதை ரீசனா வச்சு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்ககிட்ட இருக்குன்னா எடுத்துட்டு போங்க, கம்பல்சரி வந்து கிடையாது. ஸோ முக்கியமான ஆவணங்கள்ல உங்களோட 10th இல்லைன்னா 12th மார்க்ஷீட் ஒரிஜினல், அது கூட உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரிஜினல், அதுக்கப்புறம் நீங்க பிஎஸ்டிஎம் கொடுத்திருந்தா அதோட ஒரிஜினல், இது எல்லாத்தையும் நீங்க 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ்க்கு கீழே உங்களோட சைன், நீங்க எல்லாத்துலேயும் எப்படி சைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சைன் போட்டுக்கோங்க ப்ளூ இங்க்ல. டேட்டு வந்து உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ டேட்டோ அந்த டேட்டு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மொதல் நாள் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே சப்போஸ் 2 செட்டு ஜெராக்ஸ் கேட்கும்போது இது நம்ம சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும்,
ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சைன் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வீட்ல இருந்து போகும்போதே சைன் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சேல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்லயே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதே ஒரு ப்ரூஃபா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 10th மார்க் ஷீட்டை கூட நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட மார்க் ஷீட்டே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபாகவும் வந்து இருக்கும். அதுல இருக்க டேட் ஆஃப் பர்த் நீங்க அப்ளிகேஷன்ல கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அடுத்தது இது இல்லாம வேற என்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்னா, நீங்க ஆன்லைன்ல உங்களோட ஓட்டர் ஐடியோ ரேஷன் கார்டு டீடைல்ஸ் அப்ளிகேஷன்ல கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி, ஸோ இதையும் நீங்க வச்சுக்கோங்க. அதுலயும் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ப்ரூஃபும் நீங்க வந்து அடிஷனலா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து என்னன்னா, இப்போ பிஎஸ்டிஎம் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா? நான் அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்கினேன், இப்போ எங்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, நீங்க போகும்போது தாராளமா கொண்டு போங்க. ஒரு சிலர் கேட்ட இந்த டவுட் வந்து என்கிட்ட வந்து 8th இருந்து 12th வரைக்கும் தான் இருக்கு, 6th இருந்து 10th வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பிஎஸ்டிஎம் அதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1வதுல இருந்து அந்த குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க, கட்டுநருக்கா இருந்துச்சுன்னா 10வது வரைக்கும் நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சதுக்கான சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருக்கணும். அது ஒன்றுக்கு மேற்பட்ட சர்டிபிகேட்டா கூட இருக்கலாம், ஆனா வந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி வந்து விற்பனையாளர் பொறுத்த வரைக்கும் 1வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். ரெண்டு சர்டிபிகேட் தான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம போகும்போது அதை எடுத்துட்டு போக போறோம், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீங்க கொடுங்க, இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ இருந்துச்சுன்னா அடிஷ்னலா வச்சுக்கோங்க, கேளுங்க. அங்க வந்து இப்ப இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, நான் 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருக்கேன், ஆனா வந்து எங்கிட்ட சர்டிபிகேட் அந்த இதுல இல்ல, இது மட்டும்தான் இருக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இது ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணலைனாலும் கண்டிப்பா கொண்டு போங்க, எனக்கு 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருக்குன்றவங்களும் கொண்டு போங்க. அங்க வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் மார்க் ப்ரொவைட் பண்றதாவோ ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதனால நீங்க கேட்டு எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இது கூட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்துட்டு போங்க. அங்க கொடுக்குற அப்ளிகேஷன்ல ஒட்டுற மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க, ஒரு சில மாவட்டங்கள்ல தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவா இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. ஜெராக்ஸ் வந்து மறக்காம கொண்டு போங்க. சப்போஸ் உங்க மாவட்டத்துல ஜெராக்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னு போது நீங்க பக்கத்துல ஏதாவது கடை இருக்குன்னு அங்க போய் எடுக்கும்போது உங்க கூட இன்னும் 10 பேர் வருவாங்க, அங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு வந்து அங்க படபடப்பு தான் வரும். ஸோ இன்டர்வியூ போயிட்டு நம்ம சரியா அட்டன் பண்ண முடியாது. அதனால வீட்டுல இருந்து போகும்போது முத நாளே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவையில்லை, தேவையில்லை அப்படின்னு போது ஆப்ஷனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டிகிரி சர்டிபிகேட் அவங்க கேட்கறது இல்லை. ஸோ ஆப்ஷனலா நீங்க வச்சுக்கலாம், அந்த டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. அதே மாதிரி டிசியும் வந்து எந்த இடத்துலயே கம்பல்சரியா கேட்டதா, எந்த மாவட்டத்திலயுமே எந்த தகவலும் இல்லை, இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி இந்த என்ஓசி பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க நீங்க வாங்கின என்ஓசி இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க. டிகிரி சர்டிபிகேட்டும் எங்கேயுமே பெருசா கேட்கல. ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மார்க், எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் இருந்தா அதுக்கும் மார்க் இருக்குன்னு சொல்லி ஒரு சில மாவட்டங்களில் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா என்ன வச்சுக்கலாம்னா, நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல எதுவும் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பதிவு இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அதையும் வச்சுக்கோங்க. அது இல்லாம நீங்க 1st கிராஜுவேட்டா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட் இருந்தா அது, அதே மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ரீரியாரிட்டி, ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி ஏதாவது ப்ரீரியாரிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து அவங்க அங்க கேட்கும்போது ஸோ இந்த ப்ரீரியாரிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஆப்ஷனலா நம்ம அடிஷனலா வந்து வச்சுக்கலாம். அடுத்தது மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட ஐடி கார்டு நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க மாற்றுத்திறனாளி, என்ன வகையான மாற்றுத்திறனாளி, எத்தனை பர்சன்டேஜ்ன்றதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், ஐடி கார்டோ சம்திங் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை கொண்டு போகணும். ஸோ இவ்வளவுதான் ஆவணங்கள் வந்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸா இருக்கு. இதுல கம்பல்சரி நம்ம கொண்டு போகணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான 10th or 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா அது, உங்களோட ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ இதை மட்டும் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஹால் டிக்கெட்டே கண்டிப்பா வச்சுக்கோங்க, இந்த ஆவணங்கள் இருந்தாலே போதுமானது. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எங்க சைன் பண்ணணும்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா பாட்டம்ல உங்களோட சைன் போடுங்க. டேட் வந்து இன்டர்வியூ 15வது தேதினா நீங்க 15வது தேதி கூட போட்டு சைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட கமெண்ட்டை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.